வணக்கம் நண்பர்களே, நம்ம சர்வம் ஹெல்த் கேரில் மாதம் 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரை, 15ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரை ஆன்லைன் மெடிடேஷன் கிளாஸ் நடந்துட்டுருக்குங்க. இது எதுக்காக எடுக்கிறாங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 7 சக்கரங்கள் எப்படி இயங்குது, அது சரியாக இயங்கலைன்னா மெய்ஞான ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது, இதை எப்படி தியானங்கள் மூலயமா சரி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக ஆச்சாரியர் டாக்டர் நித்ய சர்வானந்தா அவர்கள் ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறாரு. இதில் நீங்கள் கலந்துக்கணுன்னா கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணி சீக்கிரமாகவே முன்பதிவு பண்ணிக்கோங்க. இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு நீங்கள் உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நன்றி. அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, அறுவை சிகிச்சை செய்து கொள்ளாமலே ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் குணப்படுத்தி கொள்ளக்கூடிய நோய்களை அடுத்த 3வது முறையாக இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். இந்த வகையிலே பைல்ஸு, ஃபிஸ்டுலா, ஃபிஷர், ஆனல் ப்ரொலாப்ஸ், ஆனல் ஆப்சஸ், ஃபைப்ராய்ட் யூட்ரஸ், ஓவியரின் சிஸ்ட், ஹெர்னியா, ஹைட்ரோசில், எபிடிடைமைட்டிஸ், ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட், ஆப்சஸ் இன் எனி பிளேஸ் ஆஃப் த பாடி, இப்படி இது எல்லா பிரச்சனைகளையும் நாம் ஹோமியோபதி மருந்துகளின் மூலம் அறுவை சிகிச்சை செய்து கொள்ளாமல் நம்மால் குணப்படுத்தி கொள்ள முடியும். நாம் என்ன நினைக்கிறோம், இந்த மாதிரிலாம் வந்துருச்சுன்னா உடனடியாக ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த ஆனல் ஃபிஸ்டுலாவுக்கு ஆப்ரேஷனை பண்ண முடியாது, எத்தனை முறை பண்ணினாலும் திரும்ப திரும்ப வரும். அதே போல் பைல்ஸாக இருக்கட்டும் அல்லது ப்ரொலாப்ஸ், ஆனல் ப்ரொலாப்ஸாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் அதுதான் காரணம். அப்போது இந்த இது ஏன்னு சொன்னீங்கன்னா, வெளியே வந்ததை நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணி எடுத்துடலாம், ஆனால் உள்ளேருந்து புஷ் ஆகக்கூடியதை எதை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும்? அப்போ நம்ம வந்து உள்ளிருந்து உள்ளே மருந்து கொடுத்து உள்ளிருந்து வரக்கூடிய விஷயங்களை சுருங்க வைப்பதன் மூலம் அதை குணப்படுத்துவதன் மூலம் நாம் ஆப்ரேஷன்லேருந்து ஆப்ரேஷன் பண்ணாமல் அதை சரி செய்து விட முடிகிறது. அதனால் நாம் இந்த நான் இப்பொழுது குறிப்பிட்ட இந்த மாதிரியான பிரச்சனைகள் யாருக்கு இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஹோமியோபதி மருத்துவரை அணுகி அந்த பிரச்சனைகளை சொல்லி நீங்கள் அதுக்கான மருந்துகளை பெற்று குணமடையலாம். இல்லை என்று சொன்னால் எங்களுடைய தொடர்பு எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதில் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் கூறி நீங்கள் அந்த அதற்குரிய மருந்துகளை எங்களிடமே பெற்று அதை சரி செய்து கொள்ளலாம். ஆகவே நாம் ஒரு பெரிய அறுவை சிகிச்சைக்கு செல்லாமல் நம்மை குணப்படுத்தி கொள்வதற்குரிய இந்த வழிகளை நாமும் அறிந்து கொள்வோம், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துவோம் என்ற உறுதிமொழியை ஏற்போமாக என்று கூறி வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.